வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. ஜிலிப்பல் சுவேக் பகுதியில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் ஜிலிப் மேம்பாட்டு திட்டத்திற்கான இறுதி கண்ணோட்டத்தை உருவாக்க குவைத் நகராட்சியை அமைச்சர்கள் குழு நியமித்துள்ளது. இத்திட்டத்தின் தயாரிப்புகள் 2 வாரங்களுக்குள் முடிக்கப்படும் என்றும் உள்துறை நிதி உட்பட பல தொடர்புடைய அதிகாரிகளுடன் நகராட்சி ஒருங்கிணைக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். 6வது சுற்றுச்சாலை மற்றும் சபா ஆல்சலம் பல்கலைக்கழகம், ஜாபர் அல் அகமது சர்வதேச விளையாட்டுத் திடல் மற்றும் குவைத் சர்வதேச வானூர்தி முனையம் போன்ற முக்கிய இடங்களுக்கு அருகாமையில் உள்ள அதன் இருப்பிடம் காரணமாக இந்த பகுதியை ஒரு உயர்மட்ட சுற்றுப்புறமாக மேம்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவும் தெரிவித்துள்ளனர். குடியிருப்பு வளாகங்களை நிறுவ, வணிக பொழுதுபோக்கு மற்றும் சமூக அவர்களது குடியிருப்புகளுக்கான சேவைகளை உள்ளடக்கியதாக இந்த பகுதியை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். உணவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை இணையதளம் மூலம் பதிவிட்டு இருக்கும் இடங்களுக்கு சென்று வாகனங்களில் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் தங்கள் வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உள்துறை அமைச்சகம் வழங்கிய வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் வாகனங்களில் சென்று விநியோகிக்கும் வாகனத்தின் ஓட்டுநர் உணவு ஆணையத்தால் வழங்கப்பட்ட சுகாதார சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். அனைத்து விநியோக வாகனங்களும் வாகனத்தின் மீது நிறுவனத்தின் பெயர் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். வாகன ஓட்டுநரின் குடியிருப்பு முகவரி அவர் பணிபுரியும் அதே நிறுவனத்தில் இருக்க வேண்டும். வாகனத்தை ஓட்டும் பொழுது ஓட்டுநர் கட்டாயம் சீருடை அணிந்திருக்க வேண்டும். இச்சட்டம் வரும் அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வருகின்றன. மேலும் இந்த அறிவுறுத்தல்களுக்கு கட்டுப்படுமாறும் நிறுவனங்களின் உரிமையாளர்களை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிபந்தனைகளை மீறுவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் வரவிருக்கும் தேர்தலுக்கு பிறகு மக்கள் தொகை கட்டமைப்பை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் புதிய குடியிருப்பு சட்டத்தை தேசிய சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய குடியிருப்பு சட்டம் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை குறைத்தல், வேலைவாய்ப்புகளை உள்ளூர் மயமாக்குதல், தனியார் துறையில் குவைத் மயமாக்கலை அதிகரிப்பது மற்றும் பொருளாதாரத்தை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உத்தேச புதிய சட்டம் கடுமையான தண்டனையை அமல்படுத்துகின்றது. வேலை செய்யும் இடத்திலிருந்து வேறு வேலைக்கு ஓடிப்போனவர்களை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தும் எவருக்கும் 5,000 dinar முதல் அதிகபட்சம் 50,000 dinar வரையிலான கடுமையான தண்டம் விதிக்கப்படும் எனவும் தெரிய வந்துள்ளன. தொழிலாளர்களை நாடு கடத்துவது தொடர்பான அனைத்து செலவுகளையும் வேலைக்கு அமர்த்தியவர்களை செலுத்த வேண்டும். முன்மொழியப்பட்ட சட்டம் அரசாங்க திட்டங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட உரிமையாளர்கள் நாட்டிற்கு வெளியிலிருந்து தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான கோரிக்கையை தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் சமர்ப்பிப்பதையும் அல்லது தேவையான எண்ணிக்கையை விட அதிகமான தொழிலாளர்களை பணியமர்த்துவதையும் தடை செய்கின்றது. உரிமையாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 500 dinar வரை வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். அவர்கள் பணியமர்த்தப்படுவதையும் அவர்களின் சேவை முடியும் வரை ஊதியம் வழங்குவதையும் உறுதி செய்ய வேண்டும். உடல்நல காப்பீடு மற்றும் தொழிலாளர்களை திருப்பி அனுப்புவதற்கான செலவுகள் தொடர்பான பின்வரும் நடைமுறைகளையும் இது கட்டாயப்படுத்துகின்றது. இவை வருகின்ற தேர்தலுக்கு பிறகு தேசிய சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் எனவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 dinar 150 fils, 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 dinar 600 fils. பணமதிப்பின் இன்றைய நிலவரம்: 1 dinarின் இந்திய பணமதிப்பு 256 ரூபாய் 470 காசுகள், 1 dinarின் இலங்கை பணமதிப்பு 1,154 ரூபாய் 730 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.